Hi guys, இன்னைக்கு நம்ம குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே. ஸோ சில ஃபேக்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாமே போயிடுது. அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். நம்ம ஒவ்வொரு டைமும் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு மலம் வந்து கழுவுறோம். நம்மளுக்கே தெரியாமல் 1 கிராம் கிட்ட மலமோட பொருட்கள் நம்ம கையில் ஒட்டிடுதாமா. ஸோ அந்த 1 கிராம் மலத்தில் 10 மில்லியன் பாக்டீரியாவும் 1 மில்லியன் வைரஸும் இருக்கிறத சொல்கிறாங்க. அந்த மலம் கம்ப்ளீட்டாக நம்ம கைவிட்டு போகணுன்னா 20 செகண்ட் சோப் அண்ட் வாட்டர் வச்சு கை கழுவணுமாமா. ஆவரேஜாக ஒருத்தர் 6 செகண்ட் தான் கழுவுறதா சொல்கிறாங்க. அதுலேயும் 7% விமனும் 10% மென்னும் கையை கழுவுறதில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால பேங்க் நோட் தொடுறீங்க, கிரெடிட் கார்டு தொடுறீங்க, அது எல்லாத்துலேயுமே ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தொடுறீங்க, அது எல்லாத்துலேயுமே அந்த மலத்தில் இருக்கிற ஜெர்ம்ஸ் போய் நம்ம எல்லாத்துக்கும் டிசீஸ் காஸ் பண்ணுது. இப்போ வந்து நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணாலே நம்மளையும் நம்ம சுற்றத்தில் இருக்கிறவங்களுக்கும் 70-80% நோய் தொற்று குறையும். நோய் தொற்று மட்டும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய டாபிக். அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா டாக்டர் வந்து ஆன்டிபயோட்டிக் தருவாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் நிறைய பேர் கேட்காமல் போயிடுது. ஸோ இது வந்து ஒரு குளோபலாகவே ஒரு பேர்டனாக ஒரு கஷ்டமாக WHO முதல் கொண்டு பேசப்படுது. ஸோ சிம்பிளாக ஒரு 20 செகண்ட் கையில் சோப் அண்ட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணுறதுனால எவ்வளோ விஷயத்தை நம்ம குறைக்கலான்னு பாருங்கள். ஃபாலோ பண்ணுங்கள். கொரோனா பீரியட் மட்டும்னு இல்லாமல் இனிமேல் எப்போவுமே ஹேண்ட் வாஷிங்கும் ஒரு ப்ராக்டிஸாக உங்களுக்கும் உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸ்டே டியூன், ஸ்டே ஹாப்பி. பாய்.